பாலஸ்தீனம் தங்களுடைய இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என்பதாக சொல்லி இஸ்ரேல் போர் அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதியின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் பல முஸ்லிம்கள் சஹீதாகி வருகிறார்கள். இந்த வீடியோக்களை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் எத்தனை தாக்குதல்கள் நடந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய பாலஸ்தீன நாட்டை மீட்டே தீருவோம் என்று பாலஸ்தீனம் சொல்லியிருக்கிறது. இஸ்ரேலை அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் ஆதரித்த நேரத்தில் உலகத்தில் பல நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி நடந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா, லண்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், கனடா போன்ற நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மக்கள் வீதிகளில் இறங்கியிருக்கின்றார்கள். நம்முடைய இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலிகார் யூனிவர்சிட்டியின் மாணவர்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல்களை எழுப்பி வருகின்றார்கள். இன்னும் காங்கிரஸ் கட்சி பாலஸ்தீனத்திற்கு எங்களுடைய ஆதரவு என்று நேரடியாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இறங்கி போரில் கலந்து கொண்டால் நாங்கள் பாலஸ்தீனத்தை மீட்பதற்காக பல விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும் என்று ஈரான், துருக்கி போன்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையிலே காசாவில் உள்ள அசிஃபா மருத்துவமனையில் டாக்டராக வேலை செய்யும் பெண் ஒருவர் இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் போது தாக்குதலில் தன்னுடைய கணவரும் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன், என்னுடைய கணவர் சஹீதாகிவிட்டார், நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து விட்டார் என்று கண்ணீர் மழுக, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் ஓடி வரும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதை பார்க்கும்போது பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்வதை விரும்புகிறார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்வானாக. அந்த வீடியோவை கீழே உள்ள வாட்ஸ்அப் சேனலில் பதிவு செய்திருக்கின்றோம். லிங்க் மூலமாக சென்று அங்குள்ள வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்.